வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள், ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று மே 4ஆம் தேதியில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1471ஆம் ஆண்டில் ரோசாப்பு போர்களில் இங்கிலாந்தின் 4ஆம் எட்வர்ட் மன்னர் டாக்ஸ்பரியில் நடந்த சமரில் வேல்ஸ் இளவரசர் எட்வர்டை கொலை செய்தார். 1493ஆம் ஆண்டில் திருத்தந்தை 6ஆம் அலெக்சாண்டர் புதிய உலகை ஸ்பானியாவுக்கும் போர்ச்சுக்கல்லுக்கும் பிரித்து கொடுத்தார். 1626ஆம் ஆண்டில் டச்சு நாட்டின் நாடுகான் பயணி பீட்டர் மினுயிட் புதிய நெதர்லாந்தை அடைந்தார். 1799ஆம் ஆண்டில் 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போரில் ஸ்ரீரங்கப்பட்டின முற்றுகையில் திப்பு சுல்தான் கொல்லப்பட்டதை அடுத்து ஸ்ரீரங்கப்பட்டணம் பிரித்தானியரின் கீழ் வந்தது. 1865ஆம் ஆண்டில் அமெரிக்க உள்நாட்டு போரில் அலபாமா, மிசிசிபி மற்றும் கிழக்கு லூசியானாவில் கூட்டமைப்பு படைகள் சரணடைந்தன. 1904ஆம் ஆண்டில் பனாமா கால்வாய் கட்டுமானம் ஐக்கிய அமெரிக்காவினால் ஆரம்பிக்கப்பட்டது. 1919ஆம் ஆண்டில் மே 4 இயக்கத்தில் சீனாவின் பிராந்தியங்கள் ஜப்பானுக்கு வழங்கப்பட்ட விர்சாய் ஒப்பந்தத்தை எதிர்த்து தலைநகர் பெய்ஜிங்கில் தியானன்மென் சதுக்கத்தில் மாணவர் போராட்டம் இடம்பெற்றது. 1926ஆம் ஆண்டில் ஐக்கிய ராஜ்யத்தில் பொது வேலை நிறுத்தம் ஆரம்பம் ஆனது. 1930ஆம் ஆண்டில் மகாத்மா காந்தி கைது செய்யப்பட்டு எரவடா மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். 1942ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் ஜப்பான் முதல் நாள் கைப்பற்றிய துலுகி தீவை அமெரிக்க கடற்படையினர் தாக்குதலை தொடுத்தனர். 1945ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் வடக்கு ஜெர்மனி பிரித்தானியரிடம் சரணடைந்தது. 1949ஆம் ஆண்டில் அகில மலேயா தொழிற்சங்க சம்மேளனத்தின் தலைவராக இருந்த SA கணபதி மலேயாவின் ஆட்சியாளர்களான பிரித்தானியர்களால் கோலாலம்பூர் புழு சிறைச்சாலையில் தூக்கிலிடப்பட்டார். 1953ஆம் ஆண்டில் ஏனஸ்ட் ஹெமிங்வே கிழவனும் கடலும் என்ற புதினத்துக்காக புலிட்சர் பரிசு பெற்றார். 1970ஆம் ஆண்டில் வியட்நாம் போரில் அமெரிக்காவில் ஒஹையோ மாநிலத்தில் கென்ட் அரசு பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்களை அடுத்து பாதுகாப்பு படையினர் சுட்டதில் 4 மாணவர்கள் கொல்லப்பட்டனர், 9 பேர் காயமடைந்தனர். 1978ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்க பாதுகாப்பு படைகள் தெற்கு அங்கோலாவில் ஸ்வாப்போ இயக்க முகாம் ஒன்றை தாக்கி 600 பேரை கொன்றனர். 1979ஆம் ஆண்டில் மார்கரெட் தாச்சர் ஐக்கிய ராஜ்யத்தின் முதலாவது பெண் பிரதமரானார். 1982ஆம் ஆண்டில் ஃபாக்லாந்து போரில் பிரித்தானியாவின் செஃபீல்டு போர்க்கப்பல் அர்ஜென்டினா ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளாகியதில் 20 கடற்படையினர் கொல்லப்பட்டனர். 1994ஆம் ஆண்டில் இஸ்ரேல் பிரதமர் ஹிச்சாக் ரபீனுக்கும் பாலஸ்தீன விடுதலை இயக்க தலைவர் யாசர் அராபத்துக்கும் இடையில் எட்டப்பட்ட அமைதி உடன்பாட்டின்படி காசாக்கரை மற்றும் எரிக்கோவில் பாலஸ்தீனியர்களுக்கு தன்னாட்சி உரிமை வழங்கப்பட்டது. 2002ஆம் ஆண்டில் நைஜீரியாவில் உள்ளூர் விமானம் ஒன்று விபத்துக்கு உள்ளாகியதில் 148 பேர் உயிரிழந்தனர். 2014ஆம் ஆண்டில் நைரோபியில் பேருந்துகளில் குண்டுகள் வெடித்ததில் 3 பேர் கொல்லப்பட்டனர், 62 பேர் காயமடைந்தனர். மேலும் மே 4ஆம் நாளானது பன்னாட்டு தீயணைக்கும் படையினர் தினமாகவும் நெதர்லாந்து நாட்டில் போரில் இறந்தவர்கள் நினைவு தினமாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே.
மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.